வீடியோவில் நம்ம இன்கம் டேக்ஸ் 2 சப்ஜெக்டில் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் இந்த சாப்டரில் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ்க்கு என்ன ரூல்ஸ் அப்படின்றத வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோவை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இந்த ப்ராப்ளம்ஸை கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் புரியும். ஓகே, ஸோ ரொம்பவே சின்ன வீடியோ தான் அது, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், இப்போ இந்த சாப்டரில் மார்க் வாங்க முடியும். இப்போ 5 மார்க் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கக்கூடிய புக்கில் இந்த மாதிரி 5 ஸ்டார் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்கக்கூடிய ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே 5 மார்க்கில் சிம்பிளாக கேட்டிருப்பாங்க, செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸில் இந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். ஸோ ரூல்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா ஈஸியாக ப்ராப்ளம் போட்டுடலாம், 5 மார்க்ஸ் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியும். பட் அதுக்காக ஒரு டேபிள் சொன்னேன் இல்லையா, அந்த டேபிளை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்ளம் போடுங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல், அதாவது பிரபு, அவரோட இன்கம் அண்ட் லாஸஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளமில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அவரோட இன்கம் அண்ட் லாஸஸ் கொடுத்துட்டு அவரோட கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த ப்ராப்ளமில் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலை, பட் நீங்கள் லாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலே அந்த ப்ராப்ளம் எது ரிலேட்டட் ப்ராப்ளம் தான், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் அந்த ப்ராப்ளம் தான். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸில் உள்ள இன்கம் லாஸஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளமில் பாருங்கள், இன்கம் ஃப்ரம் சேலரி கொடுத்துருக்காங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க, பிஸ்னஸ் லாஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஸோ எல்லாமே வேறு வேறு ஹெட்டிங்கில் இருக்கிற இன்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். சேலரி இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நோ லாஸஸ் இல்லையா, ஸோ சேலரி இன்கம் எடுத்து அப்படியே நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நமக்கு இன்கம் தான். ஸோ இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம், ஏன்னா வந்து மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஓகேவா, ஸோ அதனால் பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை நம்ம செட் ஆஃப் பண்ண முடியுமா அதர் ஹெட்டிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வித்தின் த ஹெட்டிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவுட் சைட் த ஹெட்டிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இந்த ரூல்ஸ் ரெண்டுத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அதில் இருந்து என்ன பண்ணுறோம், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு பேலன்ஸ் 22,500 கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஸ். ஓகே, ஸோ பிஸ்னஸ் லாஸும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேன் பி அட்ஜஸ்டட் எக்ஸப்ட் சேலரிஸை தவிர மற்றதுலேருந்து என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே சேலரி இன்கம் என்ன பண்ணிட்டோம், அவுட் சைடில் எடுத்து எழுதிட்டோம். ஸோ சேலரியில் போய் நீங்கள் பிஸ்னஸ் லாஸை என்ன பண்ணக்கூடாது, மைனஸ் பண்ணி காட்டக்கூடாது. ஓகேவா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு வேணால் நம்ம மைனஸ் பண்ணலாம், ஆனால் பிஸ்னஸ் லாஸ்க்கு ஹவுஸ் என்ன பண்ணக்கூடாது, சேலரியிலேருந்து மைனஸ் பண்ணக்கூடாது. நமக்கு இதிலே இங்கே லாஸை அட்ஜஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, பேலன்ஸ் என்ன அப்படின்றத போட்டு டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கம் என்ன அப்படின்றத எடுத்து எழுதியாச்சு. ஓகே, ஸோ ஃபைண்ட் அவுட் த கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு தான் உங்களுக்கு ப்ராப்ளமில் கேட்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். டேக்ஸபிள் இன்கம் அண்ட் லாஸ் டு பி கேரி ஃபார்வர்டு. ஸோ அடுத்த வருஷத்துக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடியது எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பிஸ்னஸ் ப்ராஃபிட் ஃபார் த கரண்ட் ப்ரீவியஸ் இயர், பிஸ்னஸில் கிடைச்ச ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ், அதாவது போன வருஷத்து லாஸ் வந்து இந்த வருஷம் என்ன ஆயிருக்கு, கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லாஸ் ஆன் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒரே ஒரு இன்கம் தான் இருக்குது, மற்றது எல்லாமே என்ன தான் இருக்குது, லாஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு லாஸையும் நம்ம ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்திக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோடத நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்ட் பண்ணலாம், வித்தின் த ஹெட்டிங்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவுட் சைட் த ஹெட்டிங்லேயும் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்கம்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து கேபிட்டல் லாஸ். இந்த கேபிட்டல் லாஸ் அப்படின்றது எந்த சாப்டர், கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் படித்தோம் இல்லையா. ஸோ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இந்த ரெண்டு தவிர மற்ற இன்கம் எல்லாமே
அதர் ஹெட்டிங்கில் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அது லாஸ் ஃப்ரம் கேபிட்டல் ஷேர்ஸ், ஓகேவா? ஸோ இதோட ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அவுட்சைட் த ஹெட்டிங், உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அடுத்து கேரி ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ். பிஸ்னஸ் லாஸ் கேரி ஃபார்வர்டாக இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இன்கம்லேருந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம், ரூல்ஸ் படி பண்ணியிருக்கோம், ஓகே? ஸோ பிஸ்னஸ் ப்ராஃபிட் எழுதியாச்சு, கேரி ஃபார்வர்டை பண்ணியாச்சு, செல்ஃப் ஆக்குபைடு ஹவுஸ் வந்து அதர் ஹெட்டிங்கில் பண்ணலாம், ஸோ அதையும் மைனஸ் பண்ணியாச்சு. ஆனால் இந்த கேபிட்டல் லாஸ் மட்டும் கேரி ஃபார்வர்ட் ஆகும் நெக்ஸ்ட் இயருக்கு அப்படின்னு போட்டுடணும். ஸோ எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, எடுத்து எழுதிடுங்க, ஓகேவா? ஸோ மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி என்ன அமௌண்ட் இருந்ததோ அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அடுத்து இதே மாதிரி ஒரு சின்ன 5 மார்க் ப்ராப்ளம், இந்த மாதிரி ரொம்பவே சிம்பிள் ப்ராப்ளம் தான் இருக்கும், ஓகே? அந்த டேபிளில் இருக்கிற ரூல்ஸை மட்டும் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கொடுத்துருக்காங்க, அண்ட் லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல்ஸ் தான், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாஸை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஓகே? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை நீங்கள் என்ன பண்ணலாம், வித்தின் த ஹெட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, அதர் ஹெட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஓகே? இந்த ரூல்ஸ் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாங்கில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஷார்ட் டேர்ம் வந்து வித்தின் த ஹெட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதர் ஹெட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஓகே? ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஃப்ரம் பிஸ்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது இல்லையா, ஸோ இது கெயின் தான், இதில் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பிஸ்னஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேன் பி அட்ஜஸ்டட் எக்ஸப்ட் சேலரிஸ் பிஸ்னஸ் லாஸ் இல்லையா. ஸோ இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்குது இல்லையா, அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் லாஸை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒன்று மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், லாங் டேர்மை பண்ண முடியாது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் இங்கே, ஓகேவா? ஸோ அதர் ஹெட்டிங்கில் இருந்து பிஸ்னஸ் லாஸை என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம் சேலரிஸை தவிர. அதனால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற கூடிய அமௌண்ட்டை இங்கே கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு காட்டியிருக்கோம், ஓகே? ஸோ 5 மார்க்கெல்லாம் இப்போ ஒரு 3 இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம், ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரூல்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ப்ராப்ளம் போடுங்க, ஈஸியாக இருக்கும், ஓகே? அடுத்து செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸில் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் எல்லா ஹெட்டிங் ஆஃப் இன்கம்லேயும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் போட்டு பார்த்தாலே எல்லா ரூல்ஸையுமே உங்களால் இதில் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துட முடியும், ஓகே? செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம். 10 மார்க்கில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ராப்ளம், ஓகே? பாருங்கள் இதில் சேலரி இன்கம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, சேலரிக்கு கண்டிப்பாக லாஸ் இருக்கவே இருக்காது. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ப்ராஃபிட், எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ப்ராஃபிட் இருக்குது, எந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரூல்ஸை ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வித்தின் த ஹெட்டிங்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அவுட்சைட் த ஹெட்டிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட ரூல்ஸ் ரொம்பவே சிம்பிள், வித்தின் த ஹெட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், அவுட்சைட் த ஹெட்டிங்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ஓகே? பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பிஸ்னஸ், நார்மல் பிஸ்னஸ் வித்தின் த ஹெட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அவுட்சைட் த ஹெட்டிங்ஸ் சேலரிஸை தவிர மற்றதில் அட்ஜஸ்ட் பண்ணலாம் நார்மல் பிஸ்னஸ். ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸோட ரூல்ஸ் என்ன, ஸ்பெக்குலேஷனோடதை ஸ்பெக்குலேஷனில் மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அவுட்சைட் த ஹெட்டிங்க்கு 2 மட்டும்தான் பண்ண முடியும், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் நார்மல் பிஸ்னஸ், மற்றது எதுவுமே பண்ண முடியாது அவுட்சைட் த ஹெட்டிங், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் கெயின், கேபிட்டல் கெயினோட ரூல்ஸ் என்ன, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்மை லாங் டேர்மில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஓகே? பட் ஷார்ட் டேர்மை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுத்துலேயும் பண்ணலாம், மற்றதில் பண்ண முடியாது. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸோட ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேஷுவல் இன்கம் இருக்கு இல்லையா, கேஷுவல் இன்கம் எல்லாம் வித்தின் த ஹெட்டிங்கும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, அவுட்சைட் த ஹெட்டிங்கும் என்ன பண்ண முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாது, ஓகே? ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸு. ப்ராப்ளம் பார்த்ததும் நம்ம எல்லா ரூல்ஸையும் ஞாபகப்படுத்திக்கிட்டோம் இல்லையா. இப்போது
நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் போடும்போது பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இன்ட்ரா சோர்ஸஸ் செட் ஆஃப் அந்த ஹெட்டிங்கை போட்டுருங்க. அதாவது வித்தின் த ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு எதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிடுங்க. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் கெயினை ப்ராஃபிட் அண்ட் கெயின் முதல்ல அந்த ஹெட்டிங்கில் எல்லாத்தையும் முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், அவுட் சைட் த ஹெட்டிங் எதை எதை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ இன்டர் ஹெட்டிங் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட்னு போட்டு ப்ராப்ளத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் சேலரியை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. இன்கம் ஃப்ரம் சேலரியிலேருந்து நீங்கள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் லாஸ் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம உள்ளேயே தான் பண்ண முடியும். அதனால் இன்கம் ஃப்ரம் சேலரியை நம்ம அடுத்து எழுதிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா, மூணு ப்ராப்பர்ட்டி இதில் எக்ஸில் மட்டும்தான் அவருக்கு இன்கம் கிடச்சிருக்கு, ஒய் இஜெட்டில் லாஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்கம் 30,000, ஆனால் மற்ற ரெண்டு ப்ராப்பர்ட்டிலையும் லாஸ் என்ன இருக்குது, ஹெவியாக இருக்குது, 34,000 42,000 இல்லையா? ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மொத்த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்னும் லாஸ் இருக்குது 46,000. இதை நீங்கள் எந்த ஹெட்டிங்கில் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அது நம்ம எதில் போடுவோம், அதர் ஹெட்டிங்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அடுத்ததில் போட்டுக்கலாம். ஓகே, செகண்ட் பார்ட்டில். இப்போ அடுத்து உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு. ஸோ அதை எடுத்து எழுதிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் பிஸ்னஸ்ன்றது, இது நான் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ், இது ரெண்டும் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ நார்மல் பிஸ்னஸில் லாஸ் இருக்குது, ஸ்பெகுலேட்டிவாக ஸ்பெகுலேட்டிவில் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரூல்ஸ் ஞாபகம் இருக்குது இல்லையா? அதனால் தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் பிஸ்னஸோடதை நார்மல் பிஸ்னஸில் மைனஸ் பண்ணிட்டாங்க, ஸ்பெகுலேட்டிவாக மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பெகுலேட்டிவில் தான் லாஸை வந்து மைனஸ் பண்ணணும். மற்றதை என்ன பண்ணணும், கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து அதர் ஹெட்டிங்கில் நீங்கள் என்ன பண்ண முடியாது, செட் ஆஃப் பண்ண முடியாது. வித்தின் த ஹெட்டிங் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரூல்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னுமே வந்து நார்மல் பிஸ்னஸில் லாஸ் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணலாம், அதர் ஹெட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சேலரியை தவிர மற்ற ஹெட்டிங்கில் இந்த நார்மல் பிஸ்னஸோட லாஸை நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுதான் ரூல்ஸ். அடுத்து கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயினை பிரிச்சுக்கோங்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம். ஷார்ட் டேர்ம் வந்து இந்த ஹெட்டிங்குள்ளேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 12,000 கொடுத்துருக்காங்க, லாஸ் அதில் வந்து 56,000. முதல்ல அதை மைனஸ் பண்ணி எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 25,000. ஓகேவா? ஸோ இந்த 25,000லேருந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருக்கு இல்லையா, அதை மைனஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கார்ட் கேம்ஸ் அப்புறம் பெட்டிங். ஓகே, ஜஸ்ட்டு ஆட் பண்ணி அப்படியே அதோட இன்கம்மை மட்டும் எழுதிக்கோங்க. லாஸை நீங்கள் என்ன பண்ண முடியாது, லாஸ் ஃப்ரம் கார்ட் கேம்ஸ் இது வந்து அட்ஜஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா கேஷுவல் இன்கம், கேஷுவல் இன்கமோட லாஸை நம்ம எதுலேயுமே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சி மொத்த இன்கம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு வித்தின் த ஹெட்டிங்க்கு எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுட் சைட் த ஹெட்டிங்க்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அவுட் சைட் த ஹெட்டிங்கில் நான் இன்கம் ஃப்ரம் சேலரியை வந்து தனியாக காட்டிடுறேன். ஓகேவா? ஏன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை மட்டும்தான் இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, அதனால் இங்கே எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், அதர் ஏன்னா நம்ம மற்றதில் எதுலேயுமே நமக்கு என்ன கிடையாது, இன்கம் கிடையாது, எல்லாத்துலேயுமே லாஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் கூட இந்த கேஷுவல் இன்கம் இருக்குது இல்லையா, 68,000, இதை நீங்கள் எதுக்காகவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செட் ஆஃப் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இருக்குது இல்லையா, 8,000, இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான். இதை நீங்கள் வந்து மற்ற இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? 8,000. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லாஸாக நம்ம பார்க்கலாம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் எவ்வளோ இருக்குது, 46,000 லாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 46,000 லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா
நீங்கள் சேலரி இன்கம்லேருந்து பண்ண முடியும். ஓகே, ஆனால் இந்த பிஸ்னஸ் லாஸ் வந்து சேலரியில் பண்ணக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் லாஸை என்ன பண்ணிட்டாங்க, சப்ராக்ட் பண்ணிட்டாங்க. சேலரி இன்கம்லேருந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால பண்ணலான்னு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேலரியை விட்டுட்டு பிஸ்னஸ் லாஸை வந்து இந்த 8,000 அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை என்ன பண்ணிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. கேஷுவல் இன்கம்மை ஃபஸ்ட்டு எடுத்து ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா கேஷுவல் இன்கம்லேருந்து நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது இல்லையா, ஆஸ் பெர் ரூல்ஸ். ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க, கேஷுவல் இன்கம்மை ஆட் பண்ணிட்டாங்க. இதுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகேவா? ஸோ மற்ற லாஸ் எல்லாமே நீங்கள் கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியே சேலரியில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், பிஸ்னஸ் லாஸை அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டியிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்பெக்குலேஷனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேறு இன்கம்லேருந்து பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இது கேரி ஃபார்வர்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸோ ஸ்பெக்குலேஷன் லாஸ் வந்து இதெல்லாம் கேரி ஃபார்வர்ட் அப்படின்ட்டு எடுத்து கீழே எழுதிடணும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே கேபிட்டல் கெயினில் என்ன இருக்குது, லாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் வித்தின் த ஹெட்டிங் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினை தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், மீதியை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ அதனால் அதையுமே எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி ஹார்ஸ் ரேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஹார்ஸில் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும், அதர் ஹெட்டிங்கில் பண்ண முடியாது. அதனால் அதையும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேரி ஃபார்வர்டு என்னவோ அதோட டோட்டலையும் எடுத்து எழுதிடுறோம். ஓகே, ஸோ ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் என்ன போட முடியும், செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் ப்ராப்ளம் போட்டு பார்க்க முடியும். ஓகே, பட் ரொம்பவே ஈஸி. அந்த டேபிளை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.